நம்மளோட வாழ்க்கையில் பல விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. பணக்காரர்கள், ஏழைகள், இவங்க ரெண்டு பேரில் பணம் படித்தவங்க எல்லாருமே பணக்காரர்களும் கிடையாது, பணம் இல்லாதவங்க எல்லாருமே ஏழைகளும் கிடையாது. உண்மையான பணக்காரர்கள் யார், உண்மையான ஏழைகள் யார், இதை ஒரு நம்ம சின்ன ஒரு கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்தில் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அதில் முக்கியமாக ஒரு நபர் மட்டும் ரொம்ப ஒரு பெரிய பணக்காரராக இருந்தார். அவர் பெரிய மாளிகை கட்டி ரொம்ப அழகாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அதே ஊரில் இருக்கிறதுல ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி ஒரு ஏழையுமே ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். இப்போ அந்த ஏழையாக இருக்கிற மனிதர் பார்த்திங்கன்னா தினமுமே காட்டுக்கு போவார். போயிட்டு அங்கே இருக்கிற விறகுகளை வெட்டி வெட்டி எடுத்துகிட்டு வருவார். அந்த விறகுகளை விட்டு தான் அவங்களுக்கு தினமுமே வாழ்வாதாரத்துக்கு தேவையான காசுகளை சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தார். இதை அவர் தினமும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அது என்னென்னா, அந்த காட்டுக்குள்ளார ஒரு கல்லினால் செய்யப்பட்ட ஒரு சிங்கம் ஒன்று இருந்துச்சு. அந்த சிங்கம் பார்த்திங்கன்னா இப்போ வாயை வந்து திறந்த மாதிரி இருக்கும். இப்போ தினமுமே இவர் என்ன பண்ணுவார்னா, அவர் சாப்பாடு எடுத்துகிட்டு போவார்ல, தினமும் எடுத்துகிட்டு போகிற சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சம் அந்த சிங்கத்தோட வாயில் வச்சுருவார். வச்சுட்டு, சிங்க நண்பா நீ இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வருவார். இது தினமுமே பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் இவர் போயிட்டு விறகெல்லாம் வெட்டிட்டு அவர் கொண்டு வந்த சாப்பாட்டை கொஞ்சமாக எடுத்து அந்த சிங்கத்தோட வாயில் வச்சார். வச்சு அடுத்த வினாடி பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக அந்த சிங்கம் வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன சொல்லிச்சுன்னா, நண்பா மிக்க நன்றி, அதாவது எனக்கு வந்து நீ தினமும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்க, இதுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், உனக்கு என்ன கைமாறு செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தான். இப்போ உடனே அந்த ஏழை மனிதர் பார்த்திங்கன்னா பயந்துட்டார். ஏன்னா திடீர்னு ஒரு கல் சிங்கம் பேசுச்சுன்னா எப்படி இருக்கும், பயந்துட்டார். பயந்துட்டு யார் நீ என்ன எதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சிங்கம் சொல்லுது, நண்பா இந்த மாதிரி தினமும் நீ எனக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு வர, இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, எதனால் எனக்கு கொடுத்துக்கிட்டு வந்த அது சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை நண்பா, நான் வந்து ஒரு நாய்க்குட்டியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு தினமுமே நான் சாப்பாடு போடுவேன், ஆனால் உனக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு இங்கே யாருமே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் நான் எடுத்துகிட்டு வர சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள்கிட்ட வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது கல் சிங்கமாக இருந்தாலுமே அதையுமே ஒரு உயிராக பாவித்து ஒரு தினமும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு வந்திருக்காரு. இந்த செயல் அந்த சிங்கத்தை ரொம்ப பாதிச்சிருச்சு. இப்படியும் ஒரு நல்ல மனிதர் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் சொல்லுது, நண்பா நான் உனக்கு வந்து ஒரு உதவி பண்ணலான் இருக்கேன், நாளைக்கு காலையில் சூரியன் உதிச்ச உடனே இங்கே வா, நான் உனக்கு ஒரு சில உதவிகள் பண்ணலான் இருக்கேன், தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் கூப்பிடுது. இந்த மனிதருமே சரி கூப்பிட்றாப்புலையே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் சூரியன் உதயமான உடனே போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அந்த சிங்கம் சொல்லுது, நண்பா இந்த மாதிரி என்னுடைய வயிற்றுக்குள்ளார தங்க காசுகள்லாம் இருக்குது, நீ என்ன பண்ணு, உள்ளே கையை விட்டு உனக்கு தேவையான அளவு தங்க காசுகளை எடுத்துக்க. ஆனால் என்னென்னா, சாயந்தரம் சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ எல்லாத்தையும் எடுத்துக்க, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்க, ஆனால் சூரியன் அஸ்தமனம் ஆச்சுன்னா அடுத்த வினாடி என்னுடைய வாய் வந்து மூடப்பட்டுரும், அதனால் உனக்கு எவ்வளோ தங்க காசு வேணுமோ எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் சொல்லுது. உடனே இந்த மனிதருமே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கையை விட்டு தங்க காசுகளை எடுக்கிறாரு. அவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு பையை வச்சுருக்காரு, அந்த பையை நிரம்புற அளவுக்கு அந்த தங்க காசுகளை எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு, சரி நண்பா நான் வந்து போயிட்டு வரேன், எனக்கு இவ்வளோ தங்க காசுகள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அவர் போயிட்டாரு. போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த தங்க காசுகளை வச்சு அவருமே ஒரு வீட்டெல்லாம் பெருசாக கட்டிக்கிட்டாரு. அவருமே அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரராக மாறிட்டார். இப்போது இந்த விஷயம் அந்த ஊரில் உண்மையிலே ஒரு பணக்காரர் இருந்தார்ல, அவருக்கு தெரிய வருது. அவர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, எப்படி உனக்கு இவ்வளோ காசு வந்துச்சு, எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய பணக்காரரான அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இந்த ஏழை மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரி நான் விறகு வெட்ட போயிட்டு இருந்தேன், அந்த சமயத்தில் ஒரு சிங்கத்தை பார்த்தேன், ஒரு கல் சிங்கம், நான் அந்த கல் சிங்கத்துக்கு தினமும் நான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அதை வச்சு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு, அது வயிற்றில் தங்கம் இருக்க எடுத்துக்க சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு, அதனால தான் நான் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இந்த பணக்காரருக்குமே ஆசை வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் தினமுமே ஒரு பழைய உடைகளாக உடுத்திக்கிட்டு அந்த காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துக்கிட்டு வர்றாரு. இப்போ அந்த முதல்ல அந்த ஏழை மனிதர் பண்ணார் இல்லையா, அதே போல் இவருமே அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு தினமுமே அந்த சிங்கத்துக்கிட்ட வச்சுட்டு வர்றாரு. இதே போல் பல நாட்கள் பண்ணுறாரு. உடனே ஒரு நாள் அவர் சொன்ன மாதிரியே அந்த கல் சிங்கம் வந்து பேசுது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் காலையில்
சூரியன் உதயமான உடனே ஒரு பெரிய பை எடுத்துக்கிட்டு போகிறாரு. போயிட்டு அந்த சிங்கத்தோட வாயில் கையை விட்டு தங்க காசுகளை எடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த பை நிரம்புற அளவுக்கு எடுக்கிறாரு. ஆனாலுமே ஒரு ஆசை அடங்கலை. மறுபடியும் கையை விட்டு எடுத்துக்கிட்டே இருக்காரு. இவர் எடுத்துக்கிட்டே இருக்க சமயத்தில் சூரியன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஸ்தமனமாகற அந்த சமயம் வந்துடுச்சு. ஆனாலுமே அவருக்கு ஆசை விடலை. உள்ளேருந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு. சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிடுச்சு. டக்குன்னு அந்த சிங்கத்தோட வாய் வந்து மூடப்பட்டுருச்சு. இப்போது அந்த சமயத்தில் இவர் கையை வந்து உள்ளே விட்டுருந்தார். இவர் கை வந்து உள்ளேயே மாட்டிக்கிடுச்சு. இவர் அங்கே உதவிக்காக எவ்வளையோ கத்துறாரு கதறாரு. ஆனால் யாருமே அங்கே பக்கம் இல்லை. கையை வந்து கிட்டத்தட்ட கடிபட்டு அவரோட ரத்தம் வந்து அதிகமாக போய் அங்கேயே வந்து அவர் இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. அதாவது அந்த ஏழை மனிதரை பார்த்திங்கன்னா அவர் ஏழை தான். அவருக்கு வந்து பண தேவைகள் இருந்துச்சு. ஆனால் அவர் சரியானபடி எவ்வளோ அவருக்கு பணம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இன்னொரு மனிதர் பார்த்திங்கன்னா அவர் ஆல்ரெடி பணக்காரனாக தான் இருக்கார். அவர்கிட்ட பொன் பொருள் எல்லாமே இருக்குது. இருந்தாலுமே அவருக்கு அந்த பேராசை அப்படிங்கிற விஷயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. திரும்ப திரும்ப வேறு ஏதாவது வழியில் அவருக்கு காசு வரணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த பேராசையினால் கடைசியில் அவரோட உயிரவே இழந்துட்டார். அப்போ உண்மையிலேயே இந்த ஏழை பணக்காரர்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய பெருந்தன்மையை பொறுத்தும் அவங்க மனசை பொறுத்தும் மட்டும்தான் அமையும். காசு வச்சுருக்கவங்க மட்டும் அவங்க பணக்கார கிடையாதுங்க. ஏழைகளாக இருந்தாலுமே காசு பணம் இல்லைன்னா கூட பல மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ரொம்ப பெருமிதமாக இருப்பாங்க. உண்மையிலேயே அவங்க தான் உண்மையான பணக்காரர்கள். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போவுமே பேராசை இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.